வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், கவலையே இல்லாம இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஒரு சில பேர், நான் ரொம்ப மதிக்கிற சில பெரியாட்கள் கூட, கவலையே இல்லாம இருக்கணுமா, செத்துப்போ, செத்து போயிட்டா கவலையே பட வேணாம் அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்லுவாங்க. இது எந்த விதத்துல சரின்னு புரியல எனக்கு. கவலையே இல்லாம மகிழ்ச்சியா வாழறதுக்கு வழி கேட்டா சாகிறதுக்கு சில பேர் வழிய சொல்லுவாங்க. செத்துட்டா மட்டும் கவலை இல்லாம வாழ்ந்துட முடியுமா? இந்து நம்பிக்கைப்படி, இந்து தத்துவப்படி மறுபிறப்புங்கிறது இருக்கு. நம்ம இந்த ஜென்மத்துல விட்ட விஷயங்களை அடுத்த ஜென்மங்களை தொடர வேண்டியதா இருக்கும். மேல போய் சொர்க்கமோ நரகமோ எக்ஸெட்ரா அண்ட் எக்ஸெட்ரா. இந்த ரீபர்த் எல்லாம் உண்மைங்கிறத பல அறிவியல் ஆய்வுகள் நிரூபிச்சிருக்கு. சாந்தி தேவி கேஸ் மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் சிறப்பான சிந்தனைகள். எபிசோட் நம்பர் 4, அதாவது லாஸ்ட் 2 ஏப்ரல் இதை பத்தி பேசியிருக்கேன். அதனால இந்த ஒரு பிறப்போட நமக்கு முடிஞ்சிடறது கிடையாது. எதுவும் சாகத்தினால மட்டும் பிரச்சனை முடிஞ்சிடாது. பிரச்சனையே இல்லாம கவலையே இல்லாம வாழணும்னா என்ன பண்ணணும்? இப்ப முதல்ல மகிழ்ச்சியோட நம்ம இருக்கணும்னா அந்த மகிழ்ச்சியை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, மரியாதையா இருந்தாலும் சரி, கொடுத்தாதான் நமக்கு கிடைக்கும். கிவ் அண்ட் டேக் பாலிசி. நம்ம அதை கொடுக்கறதுக்கு தயாரா இல்லாதப்போ நமக்கு மட்டும் அது வேணும்னா அது எப்படி கிடைக்கும்? நீங்க மகிழ்ச்சியா இருக்கணுமா, உங்களை சுத்தி இருக்கிற 4 பேரை மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடும். நீங்க கவலைப்படாம இருக்கணுமா, கவலைய மனசுல இங்க போட்டு ஏத்திக்காதீங்க. இப்படி வர கவலைய அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டி விட்டு போயிடுங்க, தூசி தட்டி விட்டு போற மாதிரி. உங்க மனசுல ஏதாவது ஒரு தேவையில்லாத எண்ணம் வந்தா அந்த நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச 20-30 நல்ல விஷயங்களை நினைங்க. உங்க வாழ்க்கையில நடந்த பல நல்ல விஷயங்கள், நீங்க சின்னதும் பெருசுமா சாதிச்ச பல விஷயங்கள், அட்லீஸ்ட் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் பிரைஸ்ங்கிற பேர்ல நீங்க வாங்கின ஒரு வெங்கல கிண்ணம், சோப்பு டப்பா, ஏதாவது ஒண்ணு, இந்த மாதிரி சின்னதும் பெருசுமா சில விஷயங்களை நினைங்க. உங்க முதல் சம்பாத்தியத்துல நீங்க வாங்கின ஏதாவது ஒரு பொருளை நினைங்க. இதெல்லாம் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, உங்க மனசுல நல்லா ஆழமா அது பதியணும். புது வியூயர்ஸ் சில பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இது வந்து போய் சேரணும். அதனால நம்ம மனசுல ஏதாவது ஒரு கெட்ட எண்ணம் வர நேரத்துல அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு 20-30 நல்ல விஷயங்களை நினைக்கணும். அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறப்பதான் நமக்கு வந்து பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். ஆக பிரச்சனையே இல்லாம கவலையே இல்லாம வாழணும்னா முடியும். வாழ முடியுமான்னு கேட்டா ஏன் முடியாது? அந்த பிரச்சனைகளை கவலைகளை நீங்க இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்க கூடாது, இங்க ஏத்தி வச்சுக்க கூடாது. ஜஸ்ட் லைக் தட்டி போயிட்டே இருக்கணும். உங்க லைஃபுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை உங்களோட இன்பாக்ஸ்ல வைங்க. உங்ககிட்ட இருக்கிற குறைகளை யாராவது சுட்டி காட்டுறாங்க, உங்க மேல உண்மையிலேயே அக்கறை இருக்கிறவங்க, நீங்க அதை திருத்திக்கணுங்கிறதுக்காக சுட்டி காட்டுறாங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த தப்பெல்லாம் எடிட் பண்ணுங்க. உங்களை பத்தி தேவையில்லாத விமர்சனங்களை வைக்கிறது, ரொம்ப கேவலமா பேசுறது, இல்ல உங்க மன உளைச்சல் தர மாதிரியான சில விஷயங்களை யாராவது பண்றது அப்படி பண்றாங்கன்னா அதை டெலிட் பண்ணிடுங்க. எப்படி உங்களுக்கு தேவையான விஷயங்களை இன்பாக்ஸ்ல வைக்கணும், உண்மையிலேயே உங்ககிட்ட இருக்கிற குறைகளை யாராவது சுட்டி காட்டுறாங்கன்னா அந்த குறைகளை எடிட் பண்ணுங்க. தேவையில்லாத சீண்டல்கள் விமர்சனங்கள் வருதா, அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, அதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. இன்பாக்ஸ்ல வைக்கிறது, எடிட் பண்றது, டெலிட் பண்றது, இத கரெக்டா நம்ம பண்ணோம்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலையும் பதட்டம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும். சில காயங்கள் மருந்தால் சரியாகும், ஆனால் சில காயங்கள் மறந்தால் தான் சரியாகும். நல்லா சொல்றத கவனிங்க, சில காயங்கள் மருந்தால் சரியாகும், ஆனால் சில காயங்கள் மறந்தால் தான் சரியாகும். அதனால உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை நீங்க மனசுல வாங்கிக்காதீங்க, தேவையானதை மட்டும் வாங்கிக்கோங்க. இப்ப ஷாப்பிங் மாலோ மார்க்கெட்டுக்கோ போறப்போ நம்ம கண்ணில் படுற எல்லா பொருட்களையும் நம்ம கை வாங்கிடுமா? அப்படி வாங்கறதுக்கு நம்ம பர்ஸ்ல பையில மூல இடம் தான் இருக்குமா? தேவையில்லாத விஷயங்களை எப்படி நம்ம கை வாங்காம இருக்கு கடைக்கு போறப்போ? அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நம்ம மனசு வாங்காம இருக்கட்டும். கெட்ட விஷயங்கள் ஏதாவது நம்ம லைஃப்ல நடக்கிறதா அதை முடிஞ்ச அளவு மறக்கிறதுக்கு பார்ப்போம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர், உங்களுக்கு பல நல்லது பண்ணியிருக்க அருமையான நண்பர், உறவினர், பல நேரங்கள்ல உங்களுக்கு தோள் கொடுத்திருக்க அப்பேற்பட்டவங்க திடீர்னு ஏதாவது பேசக்கூடாத விஷயங்களை பேசுறாங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்? அவங்க இது வரைக்கும் பண்ணியிருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பாருங்க. ஏதாவது செய்யக்கூடாத ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு எதிராக செய்யறாங்களா, அவங்க அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பாருங்க. இந்த ஒரு சின்ன ஆர்ட் ட்ரிக்க நம்ம கத்துட்டோம்னா எப்பேற்பட்ட இடர்கள் வந்தாலும் அந்த இடர்களை எல்லாம் வென்று இன்பமாக வாழ்ந்து காட்டுவோம். ரொம்ப சிம்பிள், சில காயங்கள் மருந்தால் சரியாகும், ஆனால்
சில காயங்கள் மறந்தால்தான் சரியாகும். இதை உணர்ந்தால் எல்லா நாளும் உங்களுக்கு இனிமையான நாளா தான் இருக்கும். பிரச்சனைகள் கவலைகளே இல்லாம வாழறதுக்கு இதை விட ஒரு ஈஸியான சிம்பிளான விஷயம் ஏதாவது இருக்கா? சொல்றது என் டியூட்டி, சொல்லியாச்சு. இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பல அருமையான விஷயங்களை நம்ம சிறப்பான சிந்தனைகள்ல பார்ப்போம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ, வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.